வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து கருஞ்சீரக பால், கருஞ்சீரக மசாலா பால் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். எப்படி வச்சுருக்கேன், கருஞ்சீரகத்தை வந்து இந்த அளவு எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் வந்து ரொம்ப எடுக்க வேண்டாம். அதை வந்து நல்லா பவுடராக திரித்து வச்சுக்கோங்க. திரித்து அதை அந்த திரிச்சதை அந்த திரித்த பொடியாக இருக்கணும். இந்த அளவு எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் வந்து ரொம்ப எடுக்க வேண்டாம். பாதாம் பருப்பு 5 பாதாம் பருப்பு எடுத்துக்கிடணும். பிஸ்தா பருப்பு 5 பிஸ்தா பருப்பு எடுத்துக்கிடணும். முந்திரி பருப்பு 5 முந்திரி பருப்பு எடுத்துக்கிடணும். சாரா பருப்பு எடுத்துக்கிடணும். அக்ரூட் பருப்பு 5, இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கிங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன மிக்சி ஜாரில் இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பவுடராக திரிச்சிடுங்க. திரித்து அந்த திரிச்சதை எடுத்து நீங்கள் வந்து பெரிய ஜாருக்கு மாற்றிடுங்க. பெரிய ஜாருக்கு மாற்றி அதில் வந்து ஒரு 2 டம்ளர் பாலை வந்து அதில் ஊற்றணும். ஊற்றி நல்லா வந்து அந்த பெரிய ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடும். அரைச்சி அந்த அரைச்ச கலவையை தான் நம்ம வந்து பாலை வந்து காய்க்க போகிறோம். அந்த அரைச்ச கலவையை ஒரு சட்டி எடுத்துக்கங்க. சட்டியில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்கிறது வந்து கிட்டத்தட்ட லேஸ் சூட்டில் வைக்கணும். அளவுக்கு அதிகமான சூட்டில் வச்சுராதிங்க, லேஸ் ஹீட்லேயே கொண்டு போங்க. இது எப்படி ஒரு 5 நிமிஷமாவது கொதிக்கணும். இந்த பால் நல்லா கூட இருந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இதில் வந்து நீங்கள் 2 டம்ளர் பால் வைக்கிறீங்கள, அது வந்து கிட்டத்தட்ட 1 டம்ளர் அளவுக்கு வந்துடும். கிட்டத்தட்ட அந்த 1.5 டம்ளர் தான் இருக்கும் அந்த பால் நீங்கள் வடிகட்டி எடுக்கும்போது. நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 5 கொதி 5-6 கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் இந்த பாலுக்கு சேர்க்கக்கூடிய மசாலா பாலுக்கு, கருஞ்சீரக மசாலா பாலுக்கு சேர்க்கக்கூடிய இந்த மசாலா வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா அதுக்கப்புறம் நல்லா கிண்டி கிண்டி கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு இதை வந்து நல்லா வடிகட்டிடும். சுத்தமாக வடிகட்டி அந்த வடிகட்டினதில் அதில் தேவைக்கு சீனி சேர்த்துக்குங்க. சீனி சேர்த்து நீங்கள் வந்து சுகர் இருக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் சுகர் சேர்க்க வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம். சுகர் இல்லாதவங்க தேவைக்கு வந்து சுகர் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் குங்குமப்பூ இருக்குது பாருங்கள், குங்குமப்பூ லேசாக போடுறோம். மேலே போட்டு அந்த சூட்லேயே குங்குமப்பூ போட்டு கொஞ்ச நேரம் லேசாக மூடி வச்சுருங்க. அந்த குங்குமப்பூடைய எசன்ஸ் ஃபுல்லாமே அதில் இறங்கிடும். இப்போ அதுக்கப்புறம் தான் இதை நம்ம பருக ஆரம்பிக்கிறோம். இந்த கருஞ்சீரக மசாலா பால் இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னிங்கன்னா, உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் முதல்ல வெளியேற்றிடும். ஃபஸ்ட்டு நல்ல உடம்பாக அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரும். நல்ல உடம்பாக தான் இருக்கும் உடம்பு, கெட்ட உடம்புக்கு அங்கே வேலை இருக்காது. அது போக என்னென்னா, இருக்கக்கூடிய பலகீனத்தை எல்லாத்தையும் சரி பண்ணி விட்ரும். அது போக வந்து இல்லற அதிகமாக செஞ்சதுனால ஏற்படக்கூடிய பலகீனத்தையும் நீக்கி விட்ரும். இது போக என்னென்னா, இந்திரியத்தை வந்து ஆண்களுக்கு இந்திரியத்தை வந்து தடிப்பாக்கிடும். பெண்களுக்கு வந்து என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, சிரோணிதத்தை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே வரும். அதிகன்னா அளவுக்கு அதிகமாக இல்லை, அளவுக்கு வச்சிருக்கும், அளவுலே வச்சுருக்கும். அது போக என்னென்னா, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு பாருங்கள், அதை வந்து அந்த ஆற்றலை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த கருஞ்சீரக மசாலா பால் இது வந்து அந்த காலத்தில் எதுக்கு பயன்படுத்திட்டாங்கன்னா, அளவுக்கு அதிகமான நோய்கள் நோய் வாய்ப்பட்டு அவங்க வந்து எந்திரிக்க கூட பலம் இல்லாதவங்களாக இருப்பாங்க. அப்போ நோயையும் சரி பண்ணணும், அவங்களுக்கு உண்டான எனர்ஜியும் அதில் இருக்கணும் அந்த பாலில். அப்படி வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும், அந்த பாலில் எனர்ஜியை வச்சு இந்த பாலை வந்து தயார் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ அழிஞ்சு போச்சு. அதனால தான் இவ்வளோ பெரிய பேரழிவு மக்களுக்கு வருது. நோய் 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 நோயின்னு டாக்டர்ஸ்டே காத்து கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த கருஞ்சீரக பால் ஆரோக்கியத்துக்கு சிறந்த ஒரு உணவு. இது எல்லோரும் சாப்பிடலாம், ஆண் பெண் இரு தரப்பாரும் சாப்பிடலாம். என்ன உங்களுக்கு என்ன எனர்ஜி வேணுமோ அந்த எனர்ஜி அது காமிக்கும். பெண்களாக இருந்தானா பெண்களுக்கு தேவையான எனர்ஜி இருக்கும், ஆண்களாக இருந்தானா அவங்களுக்கு தேவையான எனர்ஜியாக இருக்கும். சிறியவர்களாக இருந்தால் சிறியவர்களுக்கு தேவையான எனர்ஜியாக இருக்கும். முதியவர்களாக இருந்தானா முதியவர்களுக்கு தேவையான எனர்ஜியாக இருக்கும். அது வந்து காமன் எனர்ஜி ஃபுல்லாமே இதில் உண்டு. நீங்கள் செக்ஸுவலுக்கு மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டாங்க, எல்லாத்துக்கும் அதை பண்ணும், செக்ஸுவலுக்கும் பண்ணும், அதுதான் முக்கியம் இதில். அதனால் எல்லா வகையான ஆற்றல் கொடுக்கக்கூடியது இந்த கருஞ்சீரக பால். பருகி பாருங்கள், பருகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க. இந்த மசாலா தயாரிக்கிறத பற்றிய செய்முறை விளக்கங்களை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சுக்கிங்க. நன்றி, வணக்கம்.